வணக்கம். ஆதித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்காக குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக என்ன பண்ணலாம், எந்த சாமியை வணங்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது குழந்தை இன்மை அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். குழந்தை இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்பட தேவையில்லை. அதாவது பகவான் கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய நேரத்துல எல்லாருக்குமே கடவுள் வந்து கொடுப்பாங்க. நம்ம செய்த முற்பதவி பாவத்தை பொறுத்து தான் எல்லாமே அமையுது. நம்மளோட வாழ்க்கையில வர துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, நம்ம வந்து முன்பிறவியில செய்த பாவ புண்ணியங்களை வச்சுதான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து நமக்கு பெண்டிங்ல இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம இந்த பிறவியில நம்ம இவ்வளவு வந்து கஷ்டப்படுறதுக்கு அது காரணமா இருக்கு. இந்த பிறவியில நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்க போன பிறவியில புண்ணியம் பண்ணவங்களா இருக்கணும். அதனாலதான் வந்து அவங்களுக்கு எப்பயும் நன்மைகள் நடக்குது. ஒருத்தவங்க இந்த பிறவியில ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க முற்பிறவியில செய்த பாவம் தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் இந்த பிறவியில அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிற இந்த பிறவியில நம்ம புண்ணியம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பிறவியில நம்ம நல்லா இருக்கலாம். இந்த பிறவியிலையும் நம்ம நல்லா இருக்கலாம். நம்மளோட பாவங்கள் பாதி குறைஞ்சு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவோம், நல்ல விஷயங்களை கேட்போம். அதுல ஒரு விஷயம்தான் குழந்தையின்மையை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்ல போற பரிகாரமும். அதாவது குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். குழந்தை இல்லாதவங்க சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை வழிபடணும். நரசிம்ம பெருமாளை வழிபட்டாங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிறைய குழந்தைகள் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தையாவது நரசிம்மர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அவங்க பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கி அவங்களுக்கு குழந்தைகள் கொடுப்பாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு துளசி மாலை வாங்கிக்கோங்க. துளசி மாலையோ இல்லைன்னா துளசி ஒரு முழமோ ரெண்டு முழமோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கலர்ல வேஷ்டியும் இல்லைன்னா டவல், இப்போ உங்களால முடியல அப்படின்னா டவல் வாங்கிக்கோங்க. இல்லை பகவானுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இருந்து கையில நிறையவும் இருந்துச்சு, பகவானுக்கு தானே செய்ய போறோம் அப்படின்னா முடியும் அப்படின்னா வேஷ்டியும் வாங்கிக்கலாம். ஆனா அது வாங்கறது கிரீன் கலர்ல இருக்கணும், பச்சை நிறத்துல இருக்கணும். எந்த பச்சை கலரா இருந்தாலும் பரவாயில்ல. துளசி பச்சை கலர் வேஷ்டி இல்லைன்னா பச்சை கலர் டவல், இல்லை ரெண்டுமே வேணாலும் வாங்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பாக்கெட் திரிசனம், நல்லா கேட்டுக்கோங்க, ரெண்டு பாக்கெட் திரிசனம் வாங்கிக்கோங்க. ரெண்டு பாக்கெட் திரிசனத்தை வாங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூ, செவ்வரளி பூ இருந்ததுனாலும் நல்லாயிருக்கும். சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மூணு பொருள் மட்டும் மிகவும் முக்கியமான பொருட்கள். அதாவது ரெண்டு பாக்கெட் திரிசனம் சொல்லியிருக்கோம், சாமிக்கு வேஷ்டி அல்லது டவல்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம துளசி சொல்லியிருக்கோம். இது மூணுத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டில இருந்து நேராக நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும். யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. நேராக கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கையில் கொடுத்து சாமியை நல்லா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐயர்கிட்ட அந்த வேஷ்டியை கொடுத்து சாமிக்கு போட்டுற சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த திருசனத்தை ரெண்டு பாக்கெட்டில் சாமிக்கிட்ட கொடுத்து ஒரு பாக்கெட் வந்து சாமிக்கு கொடுத்துருங்க. சாமி பாதத்தில் வச்சிட சொல்லிட்டு இன்னொரு பாக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னொரு பாக்கெட் நீங்கள் வாங்கி கொண்டு வந்துடுங்க. அந்த வாங்கின ஒரு பாக்கெட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு அதில் பாதி வந்து ஒரு குங்குமச்சிமிழில் கொட்டி வச்சு டெய்லி நெத்தியில் வச்சுக்கோங்க. மீதி இருக்க பாதியை, அதாவது அந்த ஒரு பாக்கெட்டை ரெண்டாக பிரிச்சுருங்க. பாதி வந்து டெய்லி நெத்தியில் வச்சுக்கோங்க. மீதி பாதி எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணி, அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் துணி எடுத்து அதில் மஞ்சள் போட்டு நனைச்சிருங்க. நினச்சி ஒரு சின்ன பொட்டலம் மாதிரி கட்டி வாசல்படியில் வெளியே மாட்டிடுங்க. அதாவது எலுமிச்சம்பழம் கட்டி வாசல்படியில் தொங்க வைக்கிற மாதிரி இந்த திருசனத்தை கட்டி தொங்க விட்டுருங்க. அதனால உங்கள் வீட்டுக்கு வர இருந்த கெட்ட சக்திகள் வராமல் இருக்கும், உங்களுக்கு குழந்தைகள் சீக்கிரமாகவே பிறக்கும். இது குழந்தை பிறக்காதவங்க என்ன பண்ணலான்னா, தொடர்ந்து 5 வாரம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் பிறக்கும். இந்த 5 வாரத்தில் ஏதாவது 1 வாரம் போக முடியல அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் தொடர்ந்து அஞ்சு வாரம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல நீங்க ஒரு வாரம் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த வாரம் பண்ணிட்டு திரும்ப அந்த அஞ்சு வாரத்தை முடிச்சிருங்க. அஞ்சு சனிக்கிழமை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். எதை பண்ணாலும் நீங்க நம்பிக்கையோட பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பரிகார முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, வெளியே அவ்வளோவா யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னது என்னோட அப்பா. இந்த விஷயம் சொல்லி நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். என்னோட எங்கள் அப்பா சொல்லி எல்லாருமே வந்து நல்லா தான் இருப்பாங்க, நல்லதும் பண்ணுவாங்க. நானும் வந்து சொல்லி என்னோட நண்பர்களும் நல்லா தான் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில் அப்படின்னா நீங்கள் உடனே நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதாவது குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அஞ்சு வாரம் பண்ணாங்க அப்படின்னா போதும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கவங்க மாசத்துல ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்க குட் வைப்ரேஷன் எல்லாமே கிடைக்கும். கடவுளோட அருள் கிரகம், கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க வந்து டெய்லி வந்து அந்த திருசனத்தை நெத்தியில வச்சுக்கணும். அதே மாதிரி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் வேற திருசனம் வாங்கி வச்சுக்கலாம். அப்பயும் ரெண்டு பாக்கெட் வாங்கி ஒரு பாக்கெட் அங்க வச்சிருங்க, இன்னொரு பாக்கெட் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. கையில வாங்கிட்டு வந்து திரும்பவும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களோட குடும்பம் எப்பயுமே சேமமா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி எல்லாருக்குமே இந்த பரிகாரம் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வர கெடுதல்கள் குறைஞ்சி நல்லா இருப்பாங்க. நீங்க நரசிம்மமூர்த்திக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த பரிகார முறை உங்களுக்கு பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நரசிம்மர் கோயிலுக்கு போங்க, நரசிம்மரை சேவிச்சுட்டு அவரோட அருள பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.